தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இது போன்ற விழிப்புணர்வு தெருமுனை பிரச்சார கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பேரணிகள் நடத்தப்படுகின்றது. நாட்டு மக்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கோடு பல கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, சில இஸ்லாமிய அமைப்புகளும் கூட இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தில் யாருக்கு பாதிப்பு என்பதை சொல்லுங்கள், அதற்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். முதலமைச்சர் மாத்திரம் சொல்லல, உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை பற்றி பேசும் பொழுது அத்தனைக்கும் விளக்கம் தருவதற்கு தயாராக இருக்கிறோம், சொல்லுங்கள் என்று கேட்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னையா பிரச்சனை, எதுக்காக இது கையெழுத்து வாங்குறீங்க என்று பொதுமக்கள் கேட்கும் பொழுது சொல்ல தெரியல. சமூக வலைதளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் சிக்கி சின்னாபின்னமாக வருகின்ற வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். நாங்கள் சவால் விடுகின்றோம், திரு ஸ்டாலின் அவர்களை உங்களை கேட்கின்ற நீங்கள் வாங்க பொது மேடைக்கு, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களோடு பேசுங்கள். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த திருத்தம் எதனால் கொண்டு வரப்பட்டது, எதனால் யாருக்கு பாதிப்பு, சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு இருக்கு என்று ஒரு 10 பாயிண்ட் சொல்லிட்டு நீ உட்கார். இது இந்திய இந்துவாக இருக்கிற கேடி ராகவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இந்திய இஸ்லாமியாக இருக்கிற ரஹமத்துல்லாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒன்னு, இதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை அல்லது தெரிந்தே வேண்டும் என்றே மக்களிடம் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்க ஒன்னும் சொல்லாம கொண்டு வரல இந்த சட்டத்தை. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் சமயத்தில் நீங்கள் வெளியிடுகின்ற அந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்பது உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் புனிதமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு புனிதம். 2014 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்திலே மைய மண்டபத்திலே சொன்னார்கள், என்னுடைய இந்த ஆட்சிக்கு புனித புத்தகமாக இருக்க போவது இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துகின்ற புத்தகமாக, வழிகாட்டு புத்தகமாக இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் என்று சொன்னார். அதன் வழியிலே எங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் ஆட்சிக்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி புனிதமோ, எங்களுடைய கட்சிக்கு நாங்கள் மக்களிடம் வாக்குகளை கேட்கும் பொழுது வெளியிட்ட தேர்தல் அறிக்கை புனிதம். எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மேற்கு, அதே போல பங்களாதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருந்து துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த அந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்குவோம் என்று 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சொல்லி இருந்தோம். சொன்னோமா இல்லையா? சொல்லிதான் வாக்கு கேட்டோம். 283 இடங்களிலே மக்கள் எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். 2014 மாத்திரமல்ல திரு ஸ்டாலின் அவர்களே, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் இதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லிவிட்டு வாக்குகளை கேட்டிருக்கிறோம்.
இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக சித்தரிக்க பார்க்கிறீர்களே. 2014 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நடைபெற்ற வடகிழக்கு மாகாணங்கள், 7 மாகாணங்கள், 7 மாநிலங்கள் இருக்கிறது. அந்த 7 மாநிலம் 7 சிஸ்டர் ஸ்டேட் பேர். அந்த 7 மாகாணங்கள்ல கிட்டத்தட்ட 3 மாகாணங்கள் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற மாகாணங்கள், அஸ்ஸாம் இஸ்லாமிய வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிற மாகாணங்கள். அந்த மாகாணத்துல கூட 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம். அந்த சட்டமன்ற தேர்தலில் இதையே சொல்லி வாக்குகளை கேட்டோம். இன்றைக்கு 7 வடகிழக்கு மாகாணங்கள்ல 6 மாகாணங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை பார்த்தா மதவாதி என்று சொல்லுகின்றீர்கள், சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் என்று சித்தரிக்க பார்க்கிறீர்கள். நீ 2009 திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களே, என்ன சொன்னீங்க? 7 விவசாயிகளுக்கு நாங்கள் ஆட்சி பொறுப்பில் வந்தால் 2 ஏக்கர் நிலம் விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் இலவசமாக கொடுப்பேன் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? உங்களுக்கு புனிதம் இல்லை தேர்தல் அறிக்கை என்பது. தேர்தல் அறிக்கை என்பது தேர்தலுக்காக வாக்குகளை வாங்குவதற்காக மக்கள் என்று சொன்ன பொய். அதே போல பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறீர்களா? பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னதோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். கருணாநிதி அவர்கள் சொல்லுவார்களே, சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம். இதுக்கு இலக்கணமா ஒருத்தர் யாராவது இந்திய அரசியலிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது என்னுடைய தலைவன் நரேந்திர மோடி மாத்திரமே. இவெல்லாம் என்ன நினைச்சான், 1951 ஜனசங்கம் தொடங்கியிலிருந்து இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சி பொறுப்பிலே வந்தால் 370 நீக்கிவிடுவோம், நாங்கள் ஆட்சி பொறுப்பிலே வந்தால் பிரம்மாண்டமான ராமராலயம் கட்டுவோம் சட்ட ரீதியாக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முத்தலாக் சட்டத்தை நீக்குவோம், முத்தலாக் அந்த விஷயத்தை இப்படிலாம் சொல்லிட்டு வந்தோம். இவன் என்ன நினைச்சான், பிஜேபி காரமே இப்போவா, பிஜேபி காரங்க இதை இப்போவா சொல்றாங்க, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் இதை தானே சொல்றாங்க, இந்த தேர்தல்லையும் அப்படிதான் சொல்லியிருக்கிறான், இவன் பண்ண மாட்டான்னு நினைச்சான். நாங்கள் என்ன சொன்னோம், எங்களுக்கு வாய்ப்பு வந்தால் இதையெல்லாம் செய்வோம்னு சொன்னோம். காஷ்மீரத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா சொன்னாரு, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 10 முறை நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய பிரதமராக வந்தாலும் கூட 370 தொட முடியாதுன்னு சொன்னார். இன்னைக்கு என்ன நடந்தது, 10 முறை நரேந்திர மோடி ஆட்சிக்கு பிரதமராக வந்தாலும் கூட தொட முடியாது என்று சொன்ன 370. 70 ஆண்டு காலம். இங்கே வழக்கறிஞர்கள் யாராக இருந்தால் அவர்களுக்கு தெரியும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பாருங்கள், அதில் 370 அந்த ஷரத்து மேலேயே போட்டிருக்கோம். இது டெம்பரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன், தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட அந்த ஷரத்தை 70 ஆண்டு காலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே வைத்திருந்தீர்களே. 7 மணி நேரம் நாடாளுமன்ற விவாதத்தில் மக்களவையிலும் மாநில அவைகளிலும் விவாதம் நடத்தி அந்த 370 தூக்கி வீசப்பட்டது. இவன் எதிர்பார்க்கிறது என்ன சொன்னீங்க நீங்க, 10 முறை நரேந்திர மோடி பிரதமரா வந்தா கூட 370 தூக்க முடியாது. 370 நீக்கப்படும் போது தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கின்றேன், நாடாளுமன்ற விவாதங்கள் எல்லாம் முடிந்துவிட்டு அங்கே எண்ணிக்கை டிவிஷன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த பட்டன்ல அழுத்தி ஓட்டு போடுறாங்க. தொலைக்காட்சியில் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றேன், மக்களவையிலும் மாநில அவையிலும் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டது என்பதும் பார்க்கும் பொழுது இந்த மயிர்கூச்சலின்னு சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஏன் அந்த 370 நீக்கணும்னு காஷ்மீருக்கு தமிழகத்திலிருந்து பல பேர் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி கைதானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அதுல நானும் ஒருத்தர். இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்பது போல அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ட்வீட் போடுறாங்க, யார், முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ட்வீட் போடுறாங்க, இதற்காகத்தான் காத்திருந்தேன் நரேந்திர மோடி அவர்களே அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டு மறுநாள் மறைந்தே போகிறார்கள் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள். எத்தனை பாரதிய ஜனதா கட்சியுடைய
தொண்டர்களுக்கு உணர்வுபூர்வமான விஷயம் அது. நீ சொல்ற திமுக காரண கேட்கிறேன், உனக்கு அரசியல் என்பது பிசினஸ், தொழில். வட்ட செயலாளர் இருந்து ஆரம்பிச்சு பல கோடி. என்கிட்ட ஒரு திமுக காரன் சொன்னார், என் கட்சியில 500 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவன் 1000 பேர் இருக்கிறான்னு சொன்னார். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நம்ம ஊர் வட்ட செயலாளர், இந்த திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கிற திமுக வட்ட செயலாளர் வீட போய் பாருங்க எப்படி வச்சிருப்பான். இவர்களுக்கு அரசியல் என்பது தொழில். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு அரசியல் என்பது இங்கே வந்து நாட்டுக்கு சேவை பண்ற ஒரு விஷயமா நினைக்கிறோம். அதனாலதான் 370 நீக்கும் பொழுது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கும் அந்த உணர்வு இருந்தது. இன்றைக்கு 3 பேர் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற 3 தலைவர் உள்ள உட்கார்ந்துருக்கான் ஜெயில. ஜம்மு காஷ்மீர் நிம்மதியா இருக்கு, மிகச்சிறந்த அமைதியா இருக்கு. அவன் ஒரு அதுல இருக்க முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தாடி வச்சு போட்டான் போட்டோ, உடனே மம்தா பானர்ஜி பாவமா இருக்கு. இங்க ஒருத்தர் பாவமா இருக்கு, முஸ்லீம் தாடி வச்சுக்கிறது என்ன பாவம் இருக்கு, எல்லா முஸ்லீம் தான் தாடி வச்சிருக்கிறான். இவன் ஒரு சரியான முஸ்லீம் இல்லை, இது வரைக்கும் தாடியே வச்சுக்கல, இப்பதான் வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்கு நீ பரிதாபப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு. இவனுங்க 3 பேர் கொள்ளையடித்து கொண்டு, அந்த குடும்பம் கொள்ளையடித்ததன் காரணமாக காஷ்மீர் எப்படி இருந்தது, இன்றைக்கு காஷ்மீரில் சகஜ நிலைமை வந்திருக்கிறது. நான் கேட்கின்றேன், 3 பேர் 100 நாள் உள்ள இருப்பதற்காகவே நீலி கண்ணீர் வடிக்கிறீர்களே. சொந்த மண்ணில் 500,000 இந்துக்கள், சொந்த மண்ணில் காஷ்மீர் பண்டிட்டுகள், இந்த டெல்லியில தெருக்களில் அகதிகளாக இருந்தார்களே, யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கிறீங்களா? நம்ம ஊர்ல திமுக அங்க போனா டெல்லிக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன். எதுக்காக ஆர்ப்பாட்டம்? 370 மீண்டும் கொண்டு வரணும். இங்கேந்து கிளம்பும் போது 370 வேணும், அதை மீண்டும் கொண்டு வரணும்னு டெல்லியில போய் உட்கார்ந்தான். ஆனா உட்கார்ந்த உடனே மாத்திக்கிட்டான். நாங்க 370 நீக்கிறத பத்தி ஒன்னும் சொல்லல, உள்ள இருக்கிறவங்களை வெளியில விடுங்க, அதுக்காக தான் வந்தோம்னா. இவன் போய் சொன்னது காரணமாவே இன்னும் உட்கார்ந்துருக்கான் உள்ள, எவனையும் வெளில விடல. ஜம்மு காஷ்மீர் நிம்மதியாக இருக்குது, 30-40 வருஷமா அகதியா இருந்தா, அங்கே இந்துக்கள் அகதிகளாக இருந்தா ஒருத்தன் கத்தல. இங்க இருக்கிற திமுக காரன் பேசியிருப்பானா, அவனுக்கு தெரியாதா? இவெல்லாம் என்ன நினைச்சான் தெரியுமா? டெல்லிக்கு போயிருந்ததும் சரி, இங்க முத்தலாக்க விஷயத்துல கூட இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அமெரிக்கால இருக்கிற, அமெரிக்கால ஏதோ ஒரு படம் எடுத்தா அங்க பிரச்சனை என்ன, ஒன்னு இங்க அமெரிக்கன் எம்பசியில் ஒரு 10,000 பேரை கூட்டினா இந்தியாவில் அந்த படத்தை பேன் பண்ணிடலாம், என்ன வேணுமோ என்ன வேணால் செய்யலாம், ஒரு 10,000 பேர் கூட்டினான்னு நினைச்சான். ஸ்டாலின் அவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், இது ராஜீவ் காந்தி அரசாங்கம் இல்லை, துணிவு மிக்க அண்மை மிக்க நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் என்பதை புரிந்து கொள். நீ போய் டெல்லியில் 370 தீயை மீண்டும் கொண்டு வரணும், நீ வந்துதா, நீ வெற்றி பெற்றிய, திருப்பி வந்துட்ட 2வது அடுத்த பிளைட்ல திரும்பி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ராஜீவ் காந்தி அரசாங்கம் 1980s 1985 ஒரு அம்மா, வயசான அம்மா, ஷாபானோன்னு ஒரு அம்மா, அந்த அம்மா முஸ்லீம் பெண்மணி, வயதான பெண்மணி, அவனுடைய கணவன் டைவர்ஸ் பண்ணிட்டார், விவாகரத்து பண்ணிட்டார். அந்த அம்மா கீழ்மை நீதிமன்றத்துக்கு போனாங்க, என்ன வயசானவங்க, என்னுடைய என்னால என்ன கவனிச்சுக்க முடியாது, எனக்கு வருமானம் கிடையாது, அதனால என் கணவன் எனக்கு ஜீவனாம்சம் தரணும்னு சிஆர்பிசியில் செக்ஷன் 125 போட்டாங்க. கீழ்மை நீதிமன்றம் சொல்லிச்சு கரெக்டு தான், அந்த அம்மாவுக்கு 125 ரூபாய் மாதம் கொடுன்னு நீதிமன்றம். உடனே கணவன் அப்பீல் போகிறான், உயர் நீதிமன்றம் போகிறான், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறான், எல்லா நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு, இல்லை இல்லை அந்த அம்மாவுக்கு நீ ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு. உடனே நாடு முழுக்க கலவரங்க, எப்படி இஸ்லாமிய சட்டத்தில் இஸ்லாமிய விஷயத்தில் நீதிமன்றங்கள் தலையிட முடியும்னு நாடு முழுக்க கலவரம். செக்ஷன் 125 சிஆர்பிசி இஸ்லாமியர்களுக்கு அப்படி ஆகாது, ஆகக்கூடாது, கலவரம். ராஜீவ்காந்திக்கு கலவரத்தை கட்டுப்படுத்த தெரியல, என்ன பண்ணாரு, ஆமா இஸ்லாமியர்களுக்கு செக்ஷன் 125 சிஆர்பிசி அப்படி ஆகாதுன்னு சட்டத்தை மாத்திட்டார். இன்னைக்கு கேரளாவில் கவர்னரா இருக்கிறார் அரிஃப் முகமது கான், அவர் ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார்.
ராஜீவ் காந்தியுடைய இந்த முடிவை எதிர்த்து ராஜினாமா செஞ்சிட்டார். இது பச்சை தாஜா செய்யற விஷயம். நான் முஸ்லீம், ஆனால் இதை நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டு ராஜினாமா செஞ்சிட்டார். நீங்க கவர்னரா இருக்கிற அந்த மாதிரி அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம், நீங்க அப்படி நினைச்சீங்களா? ஒரு காலமும் இல்லை, ஒரு காலமும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். பிரதமர் நேற்று தெளிவா சொல்லியிருக்கிறார், திரும்ப பெறுகின்ற அந்த விஷயமே வராது, ஒரு காலமும் திரும்ப பெற முடியாது என்று சொல்ல இருக்கிறார். அமித்ஷா அவர்கள் சொல்ல இருக்கிறார், நீ கிளர்ச்சி செய்கிறாயா? பாரதிய ஜனதா கட்சியே கிளர்ச்சியில் வந்த ஒரு இயக்கம், கிளர்ச்சியில் வளர்ந்த இயக்கம். உங்களுடைய கிளர்ச்சிக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறீர்களா? செய். உனக்கு ஜனநாயகத்தில் உரிமை உண்டு, செய். இடம் வேணும்னா நானே தரேன், உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணு, போராட்டம் பண்ணு. ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது ட்ரெய்லர் தான். டைம்ஸ் நவ் பத்திரிகை அந்த மாநாட்டில் இது இது ட்ரெய்லர், இன்னும் நிறைய மெயின் பிக்சர் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். நானும் கூட ஸ்டாலின் கிட்ட ஒன்று சொல்றேன், ஸ்டாலின் அவர்களே, உங்க செயலாளர் முதல்ல மாத்துங்க. நாம பல இடத்துல போறோம், டெல்லிலாம் போறோம், வெளி மாநிலங்கள்லாம் போறோம். அவங்கெல்லாம் கேட்குறாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னா அவர் நம்ம கட்சிக்காரர் இல்லை, அதிமுக தான். ஆனால் நமக்கும் தானே முதலமைச்சர் அவர், நமக்கும் அவர் முதலமைச்சர். அதே போல எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின், நமக்கு தலைவர் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவர் இல்லை அவர். பல இடங்களில் போகும்பொழுது நம்ம நண்பர்கள் கேட்கிறாங்க, என்னைய இப்படி ஒரு தற்குரிய ஒரு எதிர்கட்சி தலைவராக வச்சிருக்கிறீங்களேன்னு கேட்கிறார். சட்டத்தை பற்றி ஒன்றும் தெரியல, அட்லீஸ்ட் செக்ரட்டரியாவது ஒழுங்காக வச்சுக்கோ, உடனே எழுதி கொடுத்த பேப்பரும் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற ஒரு செக்ரட்டரி ஒழுங்காக வச்சுக்கோ, பாயிண்ட்டை ஒழுங்காக எடுத்து கொடுக்க சொல்லு. அவமானமா இருக்கியா? எனக்கு எதிர்கட்சி தலைவர், என்னுடைய தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு தற்கொலையா இருக்கிறாங்கிறது எனக்கு அவமானமா இருக்கு. இன்னும் போராட்டம் பண்றீங்களா? கையெழுத்து இயக்கம் நடத்தி இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் கொடுக்க போறீங்க அந்த கையெழுத்து இயக்கத்தை? பிரசிடன்ட் கிட்டியா? ஜெய்சங்கர் பேசும்பொழுது சொன்னார், பல இடங்கள்ல சென்னையில போலீஸ் பர்மிஷன் தர்றது இல்லை இந்த மாதிரி கூட்டங்களுக்குன்னு. நான் கேட்கறேன் போலீஸ்காரங்க கிட்ட, ஏன் நான் போடுற நான் போடுற மீட்டிங் எது? நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மாநிலங்களவை நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை ஆதரித்து, அந்த மாநில மக்களவையில் அந்த சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்ட பிரதமர் இன்னைக்கும் ஆட்சியில் இருக்கிறார். ரெண்டு அவையிலையும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பிரதமர் மாதிரி பெரிய தலைவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதை ஜனாதிபதி கையெழுத்து போட்டு ஒப்புதல் போட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அது கவர்மெண்ட் ஆர்டரா ஜிஓவா வெளிவந்திருக்கு. இப்ப நடைமுறைக்கு வந்திருக்கிற ஒரு சட்டத்தை ஆதரித்து போடுவதற்கு, ஆதரித்து பொதுக்கூட்டம் போட்டா நீ பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் தர மாட்டீங்களா போலீஸ்? இதை எதிர்த்து ஸ்டாலின் கையெழுத்து எடுக்க நடத்துறாரு. நம்ம ஊர் ஜேசி பிசி ஓசி எல்லாம் பக்கத்துல உட்காந்து கூட ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அது சட்ட விரோதம். அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது, திமுகக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது தான் சட்ட விரோதம். ஆனால் பிரதமர் ஜனாதிபதி கையெழுத்து போட்ட ஒரு சட்டத்தை ஆதரித்து பேசுவதற்கு காவல்துறை கண்டிப்பு நடத்துமா? பர்மிஷன் கொடுக்காதா? என்ன அக்கிரமம் அது? ஸ்டாலின் வேற 2.5 கோடி கையெழுத்து வாங்கிட்டார். இதை கூட ஜனாதிபதி கிட்ட கொடுத்தா, ஏ அவர் தான் சட்டத்தில் கையெழுத்து போட்டவர். நான் என்ன சொல்றேன், ஒரு சஜஷன் சொல்றேன், டெய்லி கருணாநிதி சமாதியில் தயிர் வடையும் முரசொலியும் வைக்கிறீங்கல்ல, இதையும் கொண்டு போய் அங்கே வச்சிருங்க. என்ன நடக்க போகுது? நம்மளே சில பேர் சோசியல் மீடியாவில் உடனடியாக இந்த சட்டத்தை ஆம் நான் ஆதரிக்கிறேன், ஆம் என்று போய் ஓட்டு போடுங்க. ஏன் இல்லை, நமக்கு 38 பேர் தான், 38% தான் இந்த சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க, மீதியா கிட்டத்தட்ட 50க்கு மேலே எதிர்த்து ஓட்டு போட்டுருக்காங்க. எதுக்கு ஓட்டு போடணும் இப்போ சோசியல் மீடியாவில்? அது சட்டமாக வந்துடுச்சு, நடைமுறையாயிடுச்சு, இனிமேல் அங்கே ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? அவனுக்கு வேலை இல்லை, சோசியல் மீடியாவில் ஒப்பீனியன் போல் நடத்தி உட்காந்துருக்கிறான், நமக்கு என்ன வேலை? சட்டம் ஆயிடுச்சு, இன்னைக்கு சட்டம் வந்துடுச்சு. நான் கேட்கிறேன், இது எதனால உங்களுக்கு பாதிப்பு? ஏன் இந்த சட்டம் வந்தது? என்ன கேட்கிறான், ஏன் இஸ்லாமியர்களை விட்டுட்டீங்க? சரியான கேள்வி தான், இல்லைன்னு சொல்லல. இந்த கேள்விக்கு பதில் வேண்டும் என்று சொன்னால் நாம் அப்படியே சினிமாவில் ஃப்ளாஷ்பேக் போற மாதிரி நம்ம எல்லாம் 1947க்கு போவோம். நீங்கெல்லாம் என் கூட வாங்க, 1947 இப்பொழுது அதுக்கு வந்துட்டோம். இந்தியா சுதந்திரம் பெற இருக்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதாக முடிவு செய்து விட்டது. ஆனால் முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீகுடைய தலைவர் சொல்றார்,
இஸ்லாமியர்களுக்காக தனியாக ஒரு நாடு வேண்டும், அப்பொழுதுதான் நான் இந்திய சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகின்றார். மகாத்மா காந்தி அதிர்ந்து விட்டார். என்னது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு நாடு வேண்டுமா? ஒரு காலமும் நடக்காது. இந்த நாடு துண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பிணத்தின் மீதுதான் துண்டாடப்பட வேண்டும். சொன்னது யார்? மகாத்மா காந்தி. நம்ம இப்ப 1947 இருக்கிறோம். அந்த பக்கம் பார்த்தா பேப்பர்ல ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, ஃபென்டாஸ்டிக் நான்சென்ஸ், இந்தியா துண்டாடப்படுவதா? ஃபென்டாஸ்டிக் நான்சென்ஸ், முட்டாள்தனம், அபத்தம் இது, ஒரு காலமும் நடக்காது. மாமா நேரு மாமா சொல்றாரு, ஆனால் என்னுடைய பிணத்தின் மீது தான் இந்தியா துண்டாடப்படும் என்று சொன்ன காந்தி இருந்தார், ஃபென்டாஸ்டிக் நான்சென்ஸ் என்று சொன்ன நேரு இருந்தால் பாரத தாயினுடைய கரங்கள் வெட்டப்பட்டது. பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாடாக பாகிஸ்தான் 1947 ஆகஸ்ட் 14 சுதந்திரம் பெறுகிறது, உருவாகிறது. 1947 இருக்கும். நம்முடைய பிரதமர் தலைவர்கள்லாம் சொல்றாங்க, ஒப்பந்தம், என்ன ஒப்பந்தம், இந்தியா சுதந்திரம் பெறப்போகிறது, பாகிஸ்தான் இந்தியா என்று இரண்டு நாடுகள் வரப்போகிறது, லட்சக்கணக்கான இந்துக்கள் பாகிஸ்தான் இருந்து இந்திய பகுதிகளுக்குள்ளே வருகிறார்கள், பொட்டி படுக்கையோட வராங்க, குழந்தைகளை தன்னுடைய குடும்பத்தை அழைத்து வருகிறார்கள். இந்த பக்கத்தில் இருந்தும் கூட லட்சக்கணக்கான பேர் அந்த பக்கம் போறாங்க, பாகிஸ்தான் பகுதிக்கு இஸ்லாமியர்கள் போகிறார்கள். அப்ப ஒரு பத்திரிகையாளர் கேட்டான் காந்தியை பார்த்து, இப்படி சொல்லிட்டீங்களே, ஆனாலும் கூட அன்றைக்கு பாகிஸ்தான் பகுதியில் பல ஆயிரம் இந்துக்கள் இருந்தார்கள். அவன் என்ன சொல்றான், நான் இந்த ஊர் திருவல்லிக்கேணியில பிறந்தேன், என் ஊர் திருவல்லிக்கேணி பிறந்த ஊர், பிறந்த இடம், மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கிற இந்த வீடு, இந்த வீட்டை விட்டு நான் ஏன் இன்னொரு இடத்துக்கு போகணும், இது என்னுடைய பூமி, எதிர்க்கிற பாய் யாரா இருந்தாலும் என்னுடைய தெரிஞ்சவர் தானே, பல ஆண்டு காலமாக பழகி கொண்டிருக்கிறோமே, நான் ஏன் என்னுடைய மண்ணை விட்டு போக வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான பேர் பாகிஸ்தானிலே தங்கினார்கள் இந்துக்கள் பெரியோர்கள். அதே போல இந்தியாவிலே கூட இப்ப இருக்கிற இஸ்லாமியர்கள் நாங்கள் இந்தியாவிலே இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தவர்கள் தான். இப்ப காந்தி கிட்ட கேட்டாங்க, அதெல்லாம் சரிதான், ஆனால் பாகிஸ்தான்ல தங்கி இருக்கிற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும், என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. காந்தி என்ன சொன்னாரு, அப்படி ஏதாவது வரும் என்று சொன்னால் பாகிஸ்தானில் இருந்து இருக்கிற மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து குடியுரிமை கொடுக்கணும்னு சொன்னது மகாத்மா காந்தி. ஆனாலும் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பீப்புள் இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போனாங்க. உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு படிக்கிற ஆர்வம் இருந்தால் ஒரு புக்கு படிங்க, ஃப்ரீடம் அட் மிட்நைட், நள்ளிரவில் சுதந்திரம் என்ற ஒரு புத்தகத்தை படியுங்கள். நமக்கு கண்ணில் படித்தா கண்ணீர் வராது, ரத்தம் வரும், விபரிக்கப்படுகிறது. அதை எழுதின ஒரு முஸ்லீமும் இல்லை, இந்துவும் இல்லை, இந்தியனும் இல்லை, ஒரு ஃபாரினர் எழுதியிருக்கிறார். அந்த புக்கை படிச்சிங்கன்னா இங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து இந்துக்கள் வெளியேறுகிறார்கள், ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் கிளம்புது, எல்லாரும் இந்தியாவுக்குள்ளே வரணும்னு கிளம்பி வராங்க. பாகிஸ்தான் பவுண்டரியை தாண்டி ஜலந்தர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் நிற்குது. அந்த ஜலந்தர் ரயில்வே ஸ்டேஷன் பரபரப்பாக இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். அந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் நிற்குது, ஆனால் யாருமே இறங்கலை. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஆச்சரியம், இது என்ன, இந்த ஸ்டேஷன் பரபரப்பான ஸ்டேஷன், இந்த ட்ரெயின்லேருந்து நிறைய பேர் இறங்கணும், இறங்குவாங்க, ஆனால் இந்த ட்ரெயின்லேருந்து ஒருத்தர் கூட ஜலந்தரில் இறங்கலையே, என்ன காரணம்? ஒவ்வொரு பொட்டியாக உள்ளே போய் பார்க்குறாரு, அத்தனை பெட்டியிலுமே பிணக்குவியல்கள், பிணக்குவியல்கள். நான் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் போய் செட்டிலாரேன்னு சொல்லி வந்தவர்களெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு, ஜலந்தர் ரயில் நிலையம் வந்து விட்டது, யாராவது இறங்கணும்னா இறங்குங்க, யாராவது இறங்கணும்னா இறங்குங்கன்றார். அவருடைய நப்பாசை என்ன தெரியுமா, யாராவது அப்படி இந்த குரலை கேட்டு கையை காலை அசைச்சா அவங்களை காப்பாத்திடலாம் இல்ல, அதற்காக கத்துறாரு, ஜலந்தர் ரயில் நிலையம் வந்து விட்டதுன்னு.
அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். செய்த பாவம் என்ன? இந்த நாட்டிலிருந்து நான் இந்தியாவில் போய் குடியேறேன்னு சொன்ன ஒரு காரணத்திற்காக பல்லாயிர பல லட்சம் கணக்கான பேர் நாம பேசுறமே, கத்து இன்றி ரத்தம் இன்றி இந்த நாடு சுதந்திரம் பெற்றதாக பேசிக்கொள்ளுகின்றோருமே, இது உண்மையா? அந்த காலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்டு பாருங்க, லட்சக்கணக்கான பேர். நான் இப்பொழுது பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் கிழக்கு பாகிஸ்தானையும் சேர்த்துக்கிறேன், பங்களாதேஷையும் சேர்த்துக்கோங்க, அதுவும் பாகிஸ்தானோட தான் இருக்குது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் பாகிஸ்தானோட முதல் சட்ட அமைச்சர் யார் தெரியுமா? பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த, எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த ஜுகிர்நாத் மண்டல்னு பேர், ஹிந்து எஸ்சி. அவரு, நான் முஸ்லீம் லோக லீகோட தான் இருப்பேன், நான் பாகிஸ்தானோட தான் இருப்பேன், நான் அங்கே தான் தங்குவேன்னு போனவர், அந்த நாட்டுடைய முதல் சட்ட அமைச்சரானார். ஆனால் சட்ட அமைச்சரான சில மாதங்களே ஆன பிறகு தப்பிச்சு ஓடி நம்முடைய பாக்கு இந்த மேற்கு வங்காளத்தில் வந்து அகதியாக செட்டில் ஆனார். உயிருக்கு பயந்து ஓடி வந்தார். அவர் இறக்கும் பொழுது மேற்கு வங்காளத்தில் தான் இறந்து போனார், அகதியாக இறந்து போனார். பாகிஸ்தான்ல, இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் பெறும் பொழுது பாகிஸ்தான்ல இருந்த இந்துக்களுடைய எண்ணிக்கை 22%, பங்களாதேஷ் பகுதியில் 30% இந்துக்களுடைய எண்ணிக்கை. எங்கே போனது? 22% இந்துக்கள் இருந்த பாகிஸ்தான் சுதந்திரம் பெறும் பொழுது இன்னைக்கு நாட் ஈவன் 1%. எங்கே போனார்கள் 21% இந்துக்கள்? எங்கே போனார்கள்? ஒன்று மதம் மாற்றம் செய்யப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். தெரியுமா, கொல்லப்பட்டார்கள். 1991 வரைக்கும் பெரியோர்களே, பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டுத்தையும் சேர்த்து 2 லட்சம் கோவில்கள் இருந்தது. இன்றைக்கு 500 கோவில் தான் இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல தாலிபானுடைய தீவிரவாத இயக்கம் அங்கே வந்தபொழுது நாம் பார்த்தோம், பாமியான் புத்தர் சிலை எப்படி பீரங்கி வைத்து தகர்க்கப்பட்டது என்பதை பார்த்தோம். சொந்த நாட்டில் பாகிஸ்தானுடைய முதல் சட்ட அமைச்சருக்கு அங்கே வாழுகின்ற உரிமை இல்லாமல் அகதியாக ஓடி வந்தவர்கள். அப்படித்தான் பாகிஸ்தானிலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 1947 பிறகு இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு அகதிகளை வந்திருக்கிறாங்க. நேருக்கும் லியாக்கத் அலி கான், பாகிஸ்தானுடைய பிரதமர் லியாக்கத் அலி கானுக்கும் ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போற, அதாவது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு, இல்லை, பாகிஸ்தானில் இருக்கிற சிறுபான்மை சமுதாயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கிறது பாகிஸ்தானுடைய கடமை, அரசினுடைய கடமை. இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையிற்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்திய அரசின் கடமை என்று ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை காப்பாற்ற வேண்டாமா இந்திய அரசாங்கம்? 70 காலமாக காங்கிரஸ் கட்சி இதை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாகிஸ்தானில் இருக்கிற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்வது பாகிஸ்தான் அரசாங்கம். அப்படி செய்யலன்னு சொன்னா அது இந்திய அரசாங்கத்துடைய கடமை என்று ஜவஹர்லால் நேரு கையெழுத்து போட்டாரே, அப்ப ஜவஹர்லால் நேரு மதவாதியா? அவர்கள் இன்றைக்கு இந்தியாவை நம்பி வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு கொடுக்க வேண்டாமா? எல்லாம் கொடுங்க, யாரும் வேணாம் சொல்லலங்க. ஏன் முஸ்லீம் சேர்க்கல? எல்லாரும் தானே வந்தாங்க. ஏண்டா நீ என்ன சொல்ல, 2014 வரும்பொழுது திமுகலாம் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இந்தியாவிலே பாதுகாப்பு இருக்காதுன்னு தானே சொன்ன? இப்ப என்ன சொல்ற, இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை தரணும், பாகிஸ்தான்ல இருந்து வந்த இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை தரணும்னு பேசுற, இங்கதான் பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்காது நரேந்திர மோடி அரசு அமைச்ச? ஏன் கேக்குற, ஏன் முஸ்லீம் சேர்க்கலன்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த 3 இருக்குல்ல, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ், இந்த 3 டிக்ளேர்டு இஸ்லாமிக் ஸ்டேட். உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா, இந்தியாவில் உலகத்தில் 45 மேற்பட்ட நாடுகள் தன்னுடைய நாட்டுடைய மதம் இஸ்லாம் என்று அறிவித்துக் கொண்ட நாடுகள், 45 மேற்பட்ட நாடுகள் இருக்கு. அதுல பாகிஸ்தான் தோன்றிய உடனே பாகிஸ்தான் இந்த நாட்டில் இதெல்லாம் கேட்கிறானே, ஏன் மத ரீதியா மத ரீதியான்னு?
இந்த நாடே மதரீதியாகத்தானே துண்டாடப்பட்டது. மறுக்க முடியுமா? பாகிஸ்தான் உருவாக காரணம் எதற்காக முகமது அலி ஜின்னா கேட்டது இந்த வார்த்தை தான், இஸ்லாமியர்களுக்காக தனி நாடு வேண்டும் என்று கேட்டு பெற்று விட்டு இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஏன் சொன்ன நான் சொன்ன நாங்க எல்லாருக்குமே தரோம், கொடுத்துருவோம், அங்கிருந்து வந்து இஸ்லாமியெல்லாம் கொடுத்துருவோம். நீ என்ன பண்ணு, பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட சேர்த்துரும், உனக்கு தனி நாடும் கேட்ட கொடுத்தாச்சு, இப்ப தனியா இதை கேட்டா நீ சேர்த்துரு. உலகத்துல 45 மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் டிக்ளேர்டு இஸ்லாமிக் ஸ்டேட் இருக்கு. அதே போல தன்னுடைய நாட்டுடைய மதம் கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொண்டு கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. இந்தியா மதசார்பற்ற நாடாகவே இருக்கிறது. இந்தியா மதசார்பற்ற நாடாக இருக்கிறதே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 1947 சுதந்திரம் பெறும் பொழுது தன்னுடைய நாட்டுடைய மதம் இஸ்லாம் என்று பாகிஸ்தான் அறிவித்துக் கொண்டது. அன்றைக்கு இந்தியா என்னுடைய நாட்டுடைய மதம் இந்து மதம் என்று சொல்லி இருந்தால் யாருமே அப்செக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிதான் அந்த நாடு பிரியப்பட்டது, இந்த நாடு பிளவுபட்டது, யாருமே அப்செக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு இருக்கிற பெரியவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, தேவையில்லை, நாம் எல்லாருக்கான நாடாக இது இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். முதல் கொஞ்சம் ஒரு சில வேடிக்கையான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நேரு என்ன பண்ணாரு, சித்திர கையெழுத்து, இதில் தான் நம்முடைய முதல் அரசியலமைப்பு சட்டம் வந்தது, கையில் தான் எழுதினாங்க. அவர் பேரு பிரேம் விஹாரி அப்படின்னு பேர், அவருக்கு எழுதின ஒரு பேர், அவர்கிட்ட கொடுத்து எழுத சொன்னார். அந்த சித்திர கையெழுத்துல எழுதினவர் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு சித்திரத்தை வரைஞ்சார். என்னென்ன சித்திரம் தெரியுமா நம்முடைய முதல் அரசியலமைப்பு சட்ட புக்கில் இருக்கு? ராமாயணம் சித்திரங்கள், ராமர் லக்ஷ்மணன் அப்படியே ஆஞ்சநேயரோட சீதா பிராட்டியோட இருக்கிற அந்த சித்திரம் ஒரு சாப்டர்ல, இன்னொரு சாப்டர்ல மகாபாரதம், இன்னொரு சாப்டர்ல சத்ரபதி சிவாஜி, இன்னொரு சாப்டர்ல புத்தர், இன்னொரு சாப்டர்ல மகாவீர், இன்னொரு சாப்டர்ல அக்பர், இப்படி அத்தனை சித்திரங்களும் வரையப்பட்டு இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அயோக்கிய பசங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பல்ல முகவரில இல்ல. எப்பொழுது இந்தியா மதசார்பற்ற நாடாக மாறியது? 1975 எமர்ஜென்சி பிரகடனம் பண்ணப்பட்டு 42nd அமெண்ட்மெண்ட்ல பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார் இந்திரா காந்தி. அப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாக கொண்டு வந்தாங்க. அதற்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மதசார்பற்றங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனால் அதனால மதசார்பற்ற நாடாக இல்லாமல் இருந்ததா இந்தியா? 1947 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மதசார்பற்ற தன்மை என்று சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்தியா மதசார்பற்ற நாடாகவே இருந்தது. இந்தியா வாஸ் செக்யூலர், இந்தியா இஸ் செக்யூலர், இந்தியா வில் பி செக்யூலர். இந்தியா மதசார்பற்ற நாடாகவே இருந்திருக்கிறது, இந்தியா மதசார்பற்ற நாடாகவே இருக்கிறது, இந்தியா மதசார்பற்ற நாடாகவே இருக்கும். அதற்கு காரணம் 80% இந்துக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். 80% இந்துக்கள். ஒரு கட்டுரை சொல்றேன், 16% ஒரு நாட்டில் இஸ்லாமிய மக்கள் தொகை இருக்கும் என்று சொன்னால் அடுத்த 10 அந்த நாடு இஸ்லாமிய நாடா மாறிடும் சொல்றாங்க. என்ன உரிமை இல்ல? இந்த சட்டம் சிஏஏ திருத்த சட்டம், இதெல்லாம் பேசுறத பார்த்தா சிஏஏ சட்டத்தையே நரேந்திர மோடி தான் கொண்டு வந்தார் மாதிரி. இது 1955 வந்தது. 55 வந்தது என்பது மாத்திரமல்ல, யூபிஏ 3 அதுல திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி 2 அதுல திருத்தத்தை கொண்டு வந்திருக்குது. என்ன கேட்கிறான், அதெல்லாம் கொண்டு வந்தல்ல, இலங்கை தமிழர்களுக்கு ஏன் கொண்டு வரவில்லை? நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் திருந்தவே திருந்தாதா? எப்பொழுதுமே தமிழ் இனத்திற்கு துரோகத்தையே செய்து கொண்டிருக்க போகிறீர்களா? தமிழ்நாட்டில் இந்த 70 ஆட்சியில பாருங்க, தமிழ்நாட்டில் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்திருக்கிறதா? ஸ்டாலின் அவர்களே, 2009 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு டெல்லியிலே மன்மோகன் சிங் அரசாங்கம் 2 பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. இங்கிருந்து உங்களுடைய அப்பா கருணாநிதி அங்க போகிறார்,
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அங்கே இருந்து என்ன பண்ணாரு, என்னுடைய மகனுக்கு இந்த போர்ட்போலியோ வேணும், இந்த துறை வேணும், இல்லை என்று சொன்னால் பதவி ஏற்பு கட்சியில கலந்து கொள்ள மாட்டோம், நாங்க இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், வெளியில இருந்து கொடுக்கிறோம் சொல்லி சார்ட்டர்ட் ஃபிளைட்ல தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ்க்கு திரும்பி வந்தார். அதே தினத்திலே தான் ஸ்டாலின் அவர்களே வேலுப்பிள்ளை பிரபாகரன் கொல்லப்பட்டார். இலங்கையிலே இலங்கை யுத்தம் கடைசி கட்டத்தை எட்டி அன்றைக்கு தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கொல்லப்பட்டார். பேப்பர் எடுத்து பாருங்க, அதுக்காக ஒரு இரங்கல் செய்தி, அதற்காக ஒரு மௌன ஊர்வலம் ஏதாவது நடத்தியிருக்கிறாங்களா திமுக? நான் கேட்குறேன், என் சிஏஏ திட்டத்துக்கு அந்த இந்த திருத்த சட்டத்துக்கு கையெழுத்து இயக்கம் நடத்துறிய 10 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி இருந்ததே, அப்பொழுது ஆட்சியில் இருந்தாவது ஏதாவது பண்ணியிருக்கணும் இல்லைன்னா, என்றைக்காவது இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கிறதா? நீங்களா தமிழர்களுக்கு ஆதரவானவர்? தமிழகத்தில் எந்த திட்டத்தை எடுத்து பாருங்கள், அது நெடுவாசலாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், மீத்தே நெறிவாயாக இருக்கட்டும், ஸ்டெரிலைட்டாக இருக்கட்டும், இந்த இந்தி எத்தனை எடுத்துக்கங்க, இதுல நம்ம தமிழ் இனத்திற்கு துரோகத்தை யார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்கும். இப்ப சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்தெல்லாம் கொண்டு வர மாட்டேன். முன்னெல்லாம் கருணாநிதி மேடையில் ஏறி பேசுவார், பேரறிஞர் அண்ணா சொன்னது போல, பெரியார் சொன்னது போல, தந்தை பெரியார் சொன்னது போல என்பார். நமக்கு இந்த பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரோ, பெரியார் என்ன சொன்னோ, நமக்கு என்ன தெரியும்? இந்த ஏ புக்கெல்லாம் நம்ம ஏன் படிக்க போகிறோம்? ஆனால் அவர் சொல்கிறார், கருணாநிதி சொல்கிறாரு, சரி இந்த பெரியவர் ஏதோ சொல்கிறாரு, அதனால் அந்த அண்ணாவும் பெரியாரையும் தான் சொல்லியிருப்பாருன்னு நம்ம நம்பியிருப்போம். ஆனால் இப்போ ஸ்டாலின் மேடையில் உட்காந்து நான் மீத்தேன் எரிவாயு திட்டத்தை அந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்க்க உட்காந்துருக்கிறவங்க கூகுளில் போய் மீத்தேன் எரிவாயு திட்டம்னு டைப் பண்ணி போட்டால் பொத்துன்னு ஒரு ஃபோட்டோ வந்து கொடுது. என்ன ஃபோட்டோ? மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட துணை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஃபோட்டோ வந்து கொடுது. யாரை ஏமாத்துறீங்க? முன்ன மாதிரிலாம் இல்லை மக்கள். கேள்வி கேட்போம், தமிழ் இன்ன துரோகி, நான் சொல்றேன் வார்த்தையை சரியா பயன்படுத்துறேன், துரோகின் விரோதி கிடையாது, விரோதினா எதிர்க்கிறவ எதிரி, இவன் துரோகி. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழின துரோகி. கருணாநிதி அவர்களை, ஸ்டாலின் அவர்களை, உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் நமக்காக ஒரு தலைவன் இருக்கிறான், தமிழின தலைவன் இருக்கிறான், நம்மை காப்பாற்றுவான் என்று இலங்கை தமிழர்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருந்தார்களே, அங்கே 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே, உங்களால் தானே கொல்லப்பட்டார்கள், நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் மத்திய ஆட்சியில் இருந்தீர்களே, தடுத்திருக்க முடியுமே, தடுத்தீர்களா? 1.5 லட்சம் தமிழர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கொல்லப்பட்ட அந்த இலங்கை தமிழர்களுடைய ஆன்மா கோபாலபுரத்தை சுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு காலமும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பிலே வரவிடாது, வரவிடாது, ஒரு காலமும் திமுக ஆட்சி பொறுப்பிலே வர முடியாது. எப்பேற்பட்ட வேஷம்! இன்னைக்கு இஸ்லாமியர்களெல்லாம் பார்த்து எனக்கு வருத்தமா இருக்கு, இவங்களை இன்னுமா நீங்க நம்புறீங்க? உத்தரப்பிரதேசத்தில் நம்புறது இல்ல, இவன் சொல்றான் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான, மீரட் சுத்தி இருக்கிற மீரட் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட 80% இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதி மீரட், மொத்தமா பிஜேபி எம்பி தான். வடகிழக்கு மாகாணங்கள், பெரும்பான்மையான மாகாணங்கள், சிறுபான்மை பெரும்பான்மையா இருக்கிற மாகாணங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி. கோவாவில் 28% கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிற கோவாவில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை பார்த்தா மதவாதிங்கிற, 6 மாசத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட் தேர்தல் வரும் பொழுது எல்லா பார்லிமெண்ட் எலெக்ஷன் தொகுதியிலும் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் வித்தியாசம், திமுக அண்ணா திமுக கூட்டணி இல்லை. இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி வேலூர் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, எத்தனை ஓட்டலுக்கு திமுக வெற்றி பெற்றிருக்காங்க? வெறும் 8000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு திமுக தலைவர் சொன்னார், இது ஏன் தெரியுமா நடந்ததுன்னு, வேலூர் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாக்காளர்கள் இருக்கிற தொகுதி, அந்த தொகுதியில் 8000 வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக ஜெயிக்குது. காரணம் என்ன தெரியுமா? அந்த திமுக தலைவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நம்ம ஜோதிமணியே ஆச்சரியப்பட்டாங்கன்னா 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு ஜோதிமணி ஜெயிச்சு விட்டாங்க, என் ஃப்ரெண்டு தான்,
ஆனா அவங்களுக்கு நான் அவ்வளவு பாப்புலரான லீடரா அப்படின்னு அதிர்ச்சி. அது 6 மாசத்துக்கு முன்னாடி வேலூர் எலெக்ஷன் 8000 ஓட்டுல திமுக ஜெயிக்குது. அதுக்கு இந்த திமுக தலைவர் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா, பல இஸ்லாமிய பெண்கள் இந்த முத்தலாக்கை நீக்கியதற்காக நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னது திமுக தலைவர். இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி என்று நினைக்கிறார்கள். எனக்கு நல்லவே தெரியும் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு முன்னெல்லாம் அப்ளை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கணும், இப்ப ஹஜ்ஜுக்கு யார் போன கேட்டாலும் போலாம். ஹஜ்ஜு பெண்கள் முன்னெல்லாம் தனியா போக முடியாது பெண்கள் ஹஜ்ஜுக்கு, இப்ப பெண்கள் தனியா போகலாம் ஹஜ்ஜுக்கு. இதெல்லாம் ஏற்படுத்தியது நரேந்திர மோடி அரசாங்கம் என்பது அந்த மக்களுக்கு தெரியும். ஆனா கூட்டத்தில் வந்து உட்காரலன்னா கோச்சிப்பானோம். எங்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார், திமுகக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, பிராமணர்கள்லாம் கூட கையெழுத்து போட்டாங்க ஏ சிஏக்கு, நீ கையெழுத்து போடனா சும்மா வருவடி, உன்னை பார்த்து பயந்தான். இவன் ரெண்டரை கோடி கையெழுத்துனா கையெழுத்துனா நான் எத்தனையோ தடவை ரோட்ல போறேன், கார்ல போறேன், எங்கெங்கயோ போறேன், நான் எங்கேயுமே கையெழுத்து வாங்கி பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 8 கோடின்னா 2.5 கோடி பேர்னா 4 ஒருத்தன் கையெழுத்து போட்டுக்கணும் இல்ல, 4 ஒருத்தன் கையெழுத்து போட்டா 2.5 கோடி கையெழுத்து வரும். நீ 2.5 கோடி கையெழுத்து வாங்கிட்டேங்கிற அதுவும் 10 நாள் வாங்கி முடிச்சிட்டேங்கிற. எப்பயுமே இந்த போலித்தனம் திமுக ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனைன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு போச்சு, எக்ஸிட் போல்ல சொல்றாங்க நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவார்னு எல்லா பத்திரிகையும். இந்த ஆள் ஒரு மீட்டிங் போட்டு சொல்றாரு, ஒரு காலேஜில் போனார், எழுதி வச்சுக்கோங்க நாளன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது, ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய பிரதமராக பொறுப்பேற்பார், எடப்பாடி அரசாங்கம் கவிழ்க்கப்படும், June 3 கலைஞர் அவர்கள் பிறந்த நாளில் நான் முதலமைச்சரா வருவேன். என்ன நடந்தது, நீ அதுதான் போச்சு, 22 MLA சீட்டுக்கு தேர்தல் வந்த உடனே நான் வெற்றி பெறுவேன் முதலமைச்சராவேன். எடப்பாடி கேட்டார், நம்ம ஜெயி இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு வேணும், 9 சீட்டு, அதே மாதிரி 9 சீட் ஜெயிக்கிறாரு. 2 சீட் இப்ப இடைத்தேர்தல் நடந்தது, அதுல திமுக தோத்து போச்சு. இதெல்லாம் பார்த்துதான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தவே கூடாதுன்னா. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு வாக்குப்பதிவு நடக்க போகுது, 7 மணி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த எலெக்ஷன் நடத்தக்கூடாது, எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்றான். எலெக்ஷன் நடத்திட்டு வந்ததுக்கு பிறகு அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் இருக்கு பாருங்க, தலைவர் துணைத் தலைவர் தேர்தல், அதை நடத்தக்கூடாதுன்னா ஏண்டா நடத்தக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் வந்து ஸ்டே கொடுக்கல. நம்ம ஏண்டா இவன் இவன் நடத்தக்கூடாதுன்னு சொல்றானே பார்த்தா எல்லா இடத்துலையும் அண்ணா திமுக ஜெயிச்சிட்டான். இப்ப நகராட்சி தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு ஆரம்பிப்பான் பாருங்க, அவனுக்கு தேர்தலை பார்த்தாலே திமுக காரணம் பயமா இருக்கு. இப்ப இப்ப நான் ஆட்சிக்கு வரேன், முன்னையாவது மம்தா பானர்ஜி பதவியேற்பு நிகழ்ச்சி கூப்பிடுவாங்க போயிட்டு வருவார், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சி இருந்தால் அங்கே போயிட்டு வருவார். இப்போ எல்லாம் ரெடியாக இருந்தார், டெல்லி தேர்தல் முடிஞ்ச உடனே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டு ரெடியாக இருந்தார். கெஜ்ரிவால் கூப்பிடவே இல்லை, பதவியேற்பு நிகழ்ச்சிக்காவது போகலான்னு பார்த்தா அங்கேயும் கூப்பிடலை. அவர் அனுமான் சாலிசா பாடினது மாத்திரம் இல்லை, இப்போ வரும்பொழுது பார்த்தேன் செவ்வாய்க்கிழமை டெல்லியில் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ண போகிறாங்களா எல்லா இடத்துலையும். இனிமேல் இந்துத்துவம் தான் இந்தியாவை ஆளும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் என்பதெல்லாம் இனிமேல் எடுபடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே. பிரகாஷ் அந்த பேர் என்ன, பிரசாந்த் கிஷோரை போட்டிருக்கிறீங்க, அவன் உனக்கு என்ன பண்ண போறான்பார், கோபாலபுரத்து பக்கத்தில் திருவள்ளிகை நிறுதிங்க, நீ இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ள உனக்கு உடம்புல 12 திருமண போட்டு இங்கே போய் அங்கப்பிரதர்சனம் பண்ணியா அப்படி தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்கன்ற நிலைமைக்கு ஒன்று கொண்டு வந்து விடப்படாங்க. ஒன்று எங்க கட்சியில 90% இந்துக்கள் பேசுறோம், நேத்துக்கு அந்த ஆளு பாரதி எங்களை இந்துக்கு எதிராக வைக்க பாக்குறாரு ராஜா, நாங்களும் இந்துக்களுக்கு எகெயின்ஸ்டா இல்ல, நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போறோம், இந்த பாருங்க இங்க உட்காந்துருக்கலாம் நெத்தியில பொட்டு வச்சிருக்கிறோம் வாங்கங்கிறேன் பெருமிதத்தோடு. ஆமாண்டா நான் இந்து விரோதின்னு பெருமிதத்திவரோடு பேசி திமுறோடு பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை பேரையும் இன்றைக்கு நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர் இல்லைன்னு பேச வைத்திருக்கு பாத்தியா, இதுதான் சைக்கிள். இந்த சைக்கிளை நீங்க பாரு எப்படி அடிபட போற, எந்த தமிழ்நாட்டில் கடவுள் மறுப்பு இயக்கம் என்று சொல்லி நீங்கள் ஆட்சி பொறுப்பில் வந்தீர்களோ இன்றைக்கு கடவுள் அங்கே மிகப்பெரிய எழுச்சி, இன்னைக்கு இந்து எழுச்சி நடந்து கொண்டிருக்கிறது, இந்து வாக்கு வங்கி உருவாகி கொண்டிருக்கிறது. முன்னெல்லாம் கருப்பு சட்டை போட்டு ரோட்ல போனா வீரமணி போனா இவன் கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்தவர் என்று பேசுவார்கள், இப்ப
நம்ம தெருவில் கீவீரமணி கருப்பு சட்டை போட்டுன்னு போனால் சாமி எப்போ மலைக்கு போப்புறீங்கன்னு கேட்பான். சபரிமலைக்கு முன்னெல்லாம் சிவப்பு சட்டை போட்டா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், இப்ப சிவப்பு சட்டை போட்டுன்னு போனா மேல்முருத்தூர் பங்காறு அடிகளார் எப்ப தரிசனம் பண்ண போறேன்னு கேட்பான். இந்த கருப்பு சிகப்பியை வச்சுதானே கடவுள் மறுப்பு இயக்கம்னு தமிழ்நாட்டில் பேசி நீங்க வளர்ந்தீங்க 50 வருஷமா. அதே கலரை வச்சே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் என்ன செய்யறதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியல, காங்கிரஸுக்கு தெரியல. சட்டமன்றத்தில் தீர்மானம் பண்ணோங்கிறான் சிஏக்கு எதிராக. என்ன பண்ண போற சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு? நான் அதுக்கு தான் சொல்றேன், தற்கூறிய தலைவனா வச்சிருந்தா இப்படி தான் இருக்கும் அந்த கட்சி. ஏங்க சென்ட்ரல் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, சென்ட்ரல் லிஸ்ட்னு இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட்னு இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கு சட்டத்தில். சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ல பாராளுமன்றம் மாத்திரமே சட்டம் இயற்ற முடியும். அதே போல ஸ்டேட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட்ல மாநில சட்டமன்றம் மாத்திரமே சட்டம் நிறைவேற்ற அதிகாரம் இருக்கிறது. கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்று இருக்கு, அதுல மாநில சட்டமன்றம் நிறைவேற்ற முடியும், பாராளுமன்றம் நிறைவேற்ற முடியும். சிஏஏ இருக்க சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அது சென்ட்ரல் ஆக்ட். நீங்க தீர்மானம் போட்டு என்ன நடக்க போகுது? ஒன்றும் பண்ண முடியாது, நிறைவேற்றியே ஆகணும். ஒண்ணு சொல்லிட்டோமா, தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, எடப்பாடி தெளிவா சொல்லிட்டார், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. கேரளா கவர்மெண்ட் கையெழுத்து போடுறது தீர்மானம் போட்டிருக்கான், மேற்கு வங்காளம் கையெழுத்து போட்டிருக்கான், போடு. அதனால என்ன, உனக்கு வேணால் அரசியலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்த அந்த அமெண்ட்மெண்ட்டை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அதுக்கு பேர் பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரின்னு பேர் இருக்கு. அப்படி நடந்தால் ஆர்டிக்கல் 356 படி அந்த மாநிலத்தை கலைச்சி போடுவோம். சட்டம் இருக்குது, அதிகாரம் இருக்குது மத்திய அரசாங்கத்திற்கு. நாங்க இப்ப அதை பத்தி பேசல, இந்த NRC பதிவேடு, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், அந்த பதிவேடு எடுத்திருக்கிறோம். அது ஏன்? அதே போல சென்சஸ் எடுக்க போறாங்க, அதுல 4 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்கிறேன். நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல எனக்கு ரொம்ப மரியாதைக்குரியவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பீட்டர் அல்ஃபான்ஸ் அவர்கள், நல்ல நண்பர், ரொம்ப மரியாதையா நான் நினைக்கிற ஒரு தலைவர், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் கேட்குறாரு தொலைக்காட்சி வாதத்தில் நானும் அவரும் பங்கேற்கும் பொழுது, என்ன அந்நியாயம், மத்திய அரசாங்கம் இந்த NPR-ல உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க, இது என்ன அக்கிரமம்? நீ அப்பா பேரை கேட்க மாட்டானா, சென்சஸில் அப்பா பேரை கேட்கக்கூடாது. நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது 10 கேள்வி தான் கேட்டோம், இவன் 16 கேள்வி கேட்குறான். ஆமாம், சென்சஸ்ங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு நடக்கும், இப்போ 2011 நடந்தது, இப்போ 2021 நடக்கணும், 81 நடந்தது, 1971 நடந்தது. நீ 71 சென்சஸ் படிவத்தை எடுத்துப்பாரு, அதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்க மாட்டான், இமெயில் ஐடி கேட்டிருக்க மாட்டான், அதெல்லாம் கேட்கல. இப்போ 2021 இமெயில் ஐடி கேட்குறாங்க, மொபைல் ஃபோன் நம்பரை கேட்குறாங்க, இது என்ன அக்கிரமம்? 71 அதெல்லாம் கேட்கலன்னு பேசினா எந்த அபத்தமும் அதே மாதிரி அபத்தம் தான் இது. நீங்கள் சென்சஸ் விட்டுருங்க, நீங்கள் கையில் இருக்கிற ஃபோனில் ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோடுன்னு கொடுத்து பாருங்கள், அது என்ன தெரியுமா கேட்குது? உன் மொபைலில் இருக்கிற கான்டாக்டெலாம் நான் படிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் டினை பண்ணிங்கன்னா அது இறங்கவே இறங்க, டவுன்லோடே ஆகாது. எஸ் ஓகே படிச்சுக்கோ அப்படின்னு உடனே அடுத்தது கேட்குது, உன் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோலாம் நான் பார்த்துக்கலாமா? எஸ். உன் மொபைலில் இருக்கிற வீடியோலாம் நான் பார்த்துக்கலாமா? எஸ். நீங்க எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்தாதான் ஆப்பே டவுன்லோட் ஆகும். ஆனா இந்த நாட்டுடைய குடியுரிமையை வேணும்னா, இந்த நாட்டுடைய குடிமக்கள் நீங்க இருக்கணும்னு சொன்னா இந்த அப்பா பேர் கூட கேட்கக்கூடாதா? என்ன அக்கிரமம் அது? NRC NPR-ங்கிறது எவ்வளவு முக்கியம்னு பா சிதம்பரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அழகா ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோ எடுத்து காட்டலாம், நான் அப்ப சொன்னது வேற, இப்ப சொன்னது வேறன்னு பேசுறான். யாரை ஏமாத்துறேன்? மக்கள் உங்களை மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2016 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரஸ் கட்சி சொல்லியது, எங்களை எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து எங்களுக்கு கொடுக்கலையே. எதிர்கட்சி அந்தஸ்து வேணும்னா 545 பார்லிமெண்ட்ல 55 பார்லிமெண்ட் சீட் ஜெயிச்சிருக்கணும். நீ ஜெயிச்சதே 52%, 10% இல்ல. எப்படி எதிர்கட்சி தலைவர் போஸ்ட் கொடுப்பான் உனக்கு?
அடுத்து நாங்க அப்பவே சொன்னோம், 2019 நாடாளுமன்ற தேர்தலையாவது ஒழுங்கா 10% சீட்டு வாங்கடான்னா இப்பயும் 54 தான் வாங்கியிருக்கான். இப்பயும் எதிர்கட்சி தலைவர் கிடையாது. மக்கள் எல்லா மாநிலங்கள்ல இருந்து துடை தெரிந்து கொண்டு வைக்கிறார்கள். அதனால மக்களை தூண்டிவிட்டு சிஏ போராட்டம். ஸ்டாலினுக்கு ஒண்ணு சொல்றேன், பட்ஜெட் செஷன் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப பார்லிமெண்ட்ல. நாங்க பட்ஜெட் செஷன்ல பட்ஜெட் மட்டும் தான் போடுவோம்லாம் சொல்ல முடியாது. நீ இப்ப சிஏக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தல, உன் செக்ரட்டரிட்ட கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. பொது சிவில் சட்டத்தினுடைய பாதகங்கள் என்னன்னு இப்போ லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோ. ஏன்னா நாங்க பட்ஜெட் செஷன்ல பட்ஜெட் மட்டும் போடுவோம்னு நினைச்சிடாதீங்க. பொது சிவில் சட்டமும் வரும். அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பொது சிவில் சட்டம் நிச்சயமாக நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய இந்த காலகட்டத்தில் வந்தே தீரும். எங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 6 மாதத்தில் 51லேருந்து சொன்ன அத்தனையும் 6 மாதத்தில் முடிச்சிட்டோம். பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் சட்ட ரீதியாக கொண்டு வருவோம்னு உச்ச நீதிமன்றம் ராமருக்கு இந்த இடத்துல கட்டுறது கரெக்டுன்ட்டாங்க. அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் 4 மாதத்தில் விண்ணை தொடுகின்ற அளவில் மரியாதா புருஷோத்தமன் ஸ்ரீராமனுடைய ஆலயம் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்காக காத்திருக்கிறோம். சர்ச்சைக்குரிய கட்டடம் இடிக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ கரசேவர்கள் போனாங்க. இந்த திருவல்லிக்கேணி பகுதியிலேருந்து கூட போயிருப்பாங்க. அதை இடித்து விட்டு ஒவ்வொருத்தரும் புனிதமாக அங்கேருந்து ஒரு கல்லை கொண்டு வந்து இன்றைக்கி கூட வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளில் ஸ்ரீராமனுடைய ஆலயம், பிரம்மாண்டமான ஆலயம் நிர்மாணிக்கப்பட வேண்டும், அங்கே தரிசனம் செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி தொண்டர்கள் காத்திருக்கிறோம். அந்த இன்னைக்கு அந்த எங்களுடைய கனவு நனவாக ஆகப்போகிறது. முக்கியமான கோர் இஷ்யூஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிற நாட்டு மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை நிறைவேற்றுவது தவறா? நீ என்னமோ தமிழ் இங்கிலீஷ்னு பேசுற. ஏயா, நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த ஸ்டாலின் சரியான செக்ரட்டரி ஒருத்தனை படித்தவனையாவது வச்சுக்கோ. உனக்கு தான் நீ தற்கூறி, செக்ரட்டரியாவது படித்தவனை வச்சுக்கோ. ஸ்ரீரமா அது பண்டார நாயக்கேனு ஒரு அம்மா இருந்தாங்க ஸ்ரீலங்காவில். அந்த அம்மா பிரதமராக இருக்கும் பொழுது இங்கே சாஸ்திரி இருந்தார், லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ இலங்கையிலே ஸ்டேட்லெஸ் சிட்டிசன்ஸ் இருந்தாங்க. அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது, பண்டாரநாயக்கே சாஸ்திரி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி 600,000 இலங்கை தமிழர்களுக்கு இந்தியாவிலே குடியுரிமை வழங்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இதுவரைக்கும் 4.5 லட்சம் பேருக்கு குடியுரிமை கொடுத்திருக்கிறது இந்திய அரசாங்கம். அதற்கு பிறகு அது 74 இந்திரா காந்தி பண்டாரநாயக்கே ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தமும் கூட அதன் அடிப்படையிலே கூட இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியர்களுக்கு ஏன் குடியுரிமை வழங்கவில்லை? இந்தியருக்கு ஏன் குடியுரிமை வழங்கவில்லை? இந்திய இலங்கை தமிழர்களுக்கு ஏன் குடியுரிமை வழங்கலன்னு பேசுறான். நீ பேசாத, நீ தமிழின துரோகி, நீ கேட்பதற்கு உனக்கு எந்த வித ரைட்டும் இல்லை. திமுக தமிழ் இனத்தை பற்றி திமுக பேசாதங்கிற, நீ பேசாம இருந்தாலே இலங்கை தமிழர்களுக்கு நல்ல வாழ்வு கிடைச்சிருக்கையா? இன்னைக்கு கேட்கலாம் அவங்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கணும்னு. நான் கேட்குறேன், இலங்கை தமிழர்களுக்கு நல்லதே நினைக்க மாட்டேன் நீங்கள். 1,000,000 பேர் இன்றைக்கி, 1,00,000 பேர் இலங்கை தமிழர்கள் 100,000-க்கணக்கான முகாம்களில் இருக்கிறாங்க. அவெல்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த பூமி, சொந்த தாய்நாடு இலங்கை. நீ என்ன பண்ணணுயா? நீ நிஜமாகவே தமிழின காவலன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? இன்றைக்கி யுத்தம் முடிஞ்சு போச்சு, அமைதி திரும்பி இருக்கிறது. நீ என்ன சொல்லணும்? இங்கே இருக்கிற இலங்கை தமிழர்களை அவங்களோட சொந்த நாட்டில் கௌரவமாக தன்மானத்தோடு வாழ வைக்க வேண்டும், அதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்பேன் என்று சொல்லுவன் தமிழின தலைவனா? அல்லது இங்கே இருக்கிறவனுக்கு கொடுத்துருன்னு கேட்குறிய? நான் கேட்குறேன், இப்போ யார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. திமுக ஸ்டாலின், ராஜபக்சே அவருடைய கைக்கூலி ஸ்டாலின் நான் நம்புறேன். 2009 இதே போல யுத்தம் நடக்கும் பொழுது அங்கே ராஜபக்சேவருடைய ஆட்சி இருந்தது. இந்தியாவிலே காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவோடு இருந்த காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. நினைத்திருந்தால் அந்த யுத்தத்தை தடுத்திருக்க முடியும். ராஜபக்சே சொன்னான், இந்தியாவுடைய ஒத்துழைப்போடு தான் நான் வெற்றி பெற்றேன் என்னுடைய அந்த யுத்தத்திலே என்று சொன்னான். அப்பொழுது ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சி இருந்தது சென்ட்ரல்ல, திமுக ஆதரவோடு. அப்பவும் தமிழினம் கொன்னாச்சு.
இப்ப மீண்டும் ராஜபக்சே ஆட்சி வந்திருக்கிறது. இங்க இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம், இலங்கை தமிழர்கள்லாம் குடியுரிமை வழங்கணுங்கிற ராஜபக்சே காத்திருக்கிறான். இப்ப அப்படி பண்ண என்ன ஆகும்? யாழ்ப்பாணத்திலையும் இலங்கையிலையும் மலையக தமிழர்கள் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இப்ப அந்த இருக்கிற தமிழர்கள், இப்ப இருக்கிற எஞ்சிய தமிழர்களையும் ராஜபக்சே விரட்டி அனுப்ப மாட்டானா தமிழ்நாட்டுக்கு? தோ அங்க இருக்கிறவனுக்கெல்லாம் குடியுரிமை கொடுத்துட்டான், நீயும் போயிடு அப்படிதானுங்க சொல்லுவான். மீண்டும் அங்கு இலங்கையை மொத்தமாக ஒரு பௌத்த பூமியாக மாற்றுவதற்கு ராஜபக்சேவோடு ஸ்டாலின் துணை போகின்றார். இந்த ஸ்டாலின் தமிழின ஆதரவாளரா, தமிழ் இனத்திற்கான தலைவனா? நீ தமிழின துரோகி, தமிழின துரோகி. எத்தனை ஆயிரம் முறையாக சொல்ல முடியும்? உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இந்தியா தானே தலையிட முடியும்? நம்ம நாடு இப்ப சொல்றாங்க பாகிஸ்தான், அது இல்ல உகாண்டால இருந்து வந்த இந்துக்களுக்கே நம்ம உரிமை கொடுத்திருக்கிறோம், குடியுரிமை கொடுத்திருக்கிறோம். 19வது 20வது நூற்றாண்டுல உகாண்டாக்கு இந்தியாவில் இருந்து போனாங்க மக்கள், ஆப்பிரிக்க நாடு. 1970களில் உகாண்டாவில் இடியம்மின் ஒரு ஜனாதிபதி வந்தான், அவன் முஸ்லீம். அந்த இடியம்மின் அங்க இருக்கிற இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் வெளியானவட்ட சார்ந்தவர்கள் வெளியேற்றினான். பல்லாயிரக்கணக்கான இந்துக்களுக்கு, உகாண்டாவில் இருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு இது. குடியுரிமை சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் இன்னொரு 5 தடவை ஏற்கனவே அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. இது என்ன சாக்ரோசன்ட்? அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லும் பொழுது இது புனிதத்தன்மை வாங்கியது, சாக்ரோசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சாக்ரோசன்ட்டா புனிதத்தன்மை புனிதத்தன்மையோடு இருக்கிற அரசியலமைப்பு சட்டமே 104, 105 தடவை அமெண்ட் பண்ணியிருக்கோம். 103வது அமெண்ட்மெண்ட் ஜிஎஸ்டி, இப்போ ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 103வது தடவை. அப்போ என்ன அக்கிரமம்? ஜிஎஸ்டிக்காக அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தீர்களே, இன்கம் டேக்ஸ் செய்த பாவம் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்டு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து குடியேறி அந்த பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கு, அவ்வளோதான். நாளைக்கு இன்னொருத்தர் கொடுக்கக்கூடாது, அமெண்ட்மெண்ட் வரக்கூடாது, எல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் கேட்குறேன், இன்னைக்கெல்லாம் அப்போஸ் பண்ணீங்களையா? 2003 நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் மன்மோகன் சிங் அவர்கள் பேசினாரா இல்லையா? என்ன பேசினாரு? இந்த 3 நாடுகளில் இருந்து துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே ராஜ்யசபாவிலே மன்மோகன் சிங் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சொன்னாரா இல்லையா? எல்கே அத்வானி அவர்கள் இருந்தார். எல்கே அத்வானி அவர்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், இங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து இந்துக்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவிலேருந்து முஸ்லீம்கள் அங்கே போனாங்கன்னு. ரொம்ப நமக்கெல்லாம் தெரிஞ்ச பேர் சொல்லட்டுமா? பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த முக்கியமான தலைவர்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் ஒருவர். முன்னாள் பிரதமர், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மன்மோகன் சிங் பாகிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் வந்தவர். இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போனவர் ஒருத்தர் சொல்லட்டுமா? அவர் போய் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தளபதி ஆகி அந்த நாட்டிற்கு அதிபராகவே மாறிட்டார், ஜெனரல் பர்வேஷ் முஷாரப். இப்ப இது போன்று நாம் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு ஆனா பேசும்பொழுது என்ன சொல்றாங்க, இது ஏன் ஏன் அப்ப மன்மோகன் சிங் கேட்டாரு? இவங்களுக்கு கொடுக்கணும் தானே சொன்னீங்க. இப்ப கொடுக்கும்பொழுது பிரச்சனை பண்ற மன்மோகன் சிங் சொன்னாரே, சிறுபான்மை சமுதாய துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்திற்கு கொடுக்கணும்னு சொன்னீங்களே, ஏன் சொன்னீர்கள்? காங்கிரஸ் கட்சி ஏன் மாற்றி பேசுகிறது? காங்கிரஸ் கட்சி மாத்திரம் இல்லைங்க, கம்யூனிஸ்ட். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மன்மோகன் சிங் பார்லிமெண்ட்ல பேசினார். 2015 அசாம் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநாடு நடக்கிறது. அப்பொழுது அந்த மாநாட்டில் இந்த பங்களாதேஷிலிருந்து வந்து துன்புறுத்தப்பட்டு வந்த மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றுகிறது. தீர்மானத்தை முன்மொழிந்தவர் தருண் குகாய், காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர், அசாம் முதலமைச்சர். செய்தீர்களா இல்லையா? காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட். கோழிக்கோடு மாநாடு 2012 நடக்குது, சிபிஎம் மாநாடு. அதில் தீர்மானம் போட்டான், பங்களாதேஷ்லேருந்து துன்புறுத்தப்பட்டு வெளியேறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு தீர்மானம் போட்டது மாத்திரம் இல்லை, அன்னைக்கு பொதுச் செயலாளர் இருந்த பிரகாஷ் காரத் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கு லெட்டர் வேற எழுதினார் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு. இன்னைக்கே மாத்தி பேசுறீங்க, ஓட்டுக்காக மாத்தி பேசுறான். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இவெல்லாம் யாருன்னு மக்களுக்கு தெரியும். யூபிஏ 1 இருக்கும்பொழுது 54 சீட்டு, சிபிஎம் சிபிஐ லெஃப்ட் பார்ட்டிஸ். இன்னைக்கு எவ்வளவு சீட்டு?
அஞ்சு சீட்டு. கேரளாவில் ஒரு சீட் ஜெயிச்சோம்னா தமிழ்நாட்டில் நாலு சீட்டு. சிபிஎம் ரெண்டு, சிபிஐ ரெண்டு. இவன் இந்த சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் இருக்கானே, இந்த அஞ்சு சீட்டில் நாலு சீட்டு ஜெயித்ததுக்கு அவனுடைய சித்தாந்தவாதி ஜோசப் ஸ்டாலின் படம் போட்டதுனால ஜெயிக்கலை. இந்த நாலு சீட்டு ஜெயித்ததுக்கு யாராவது யாருக்காவது அவன் நன்றி சொல்லணும்னா எம்கே ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லணும். ஜோசப் ஸ்டாலின்லாம் காலாவதியாகாச்சு. இவன் இன்னைக்கு பேசலாம், நீ பேசிக்கொண்டே இரு. பாரதிய ஜனதா கட்சி மதவாதம், இந்த மதவாத இயக்கம், இந்த சிஏல முஸ்லீம் சேர்க்கலை, முஸ்லீம் சேர்க்கலன்னு சொல்லிட்டேன். இந்த மூணு நாடுமே டிக்ளேர்ட் இஸ்லாமிக் ஸ்டேட். நம்ம சுதந்திரம் கொடுத்த பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்ற உடனே தன்னுடைய நாட்டுடைய மதம் இஸ்லாம் என்று அறிவித்துக் கொண்டது. 58 சக்தி பீடங்கள்ல 8 சக்தி பீடங்கள் பங்களாதேஷ்ல இருக்கு. டாக்கா, டாக்கேஸ்வரி அம்மன் ஆலயம் இருப்பதனால் அதுக்கு பேரு டாக்கா. அந்த சக்தி பீடங்கள் இருக்கிற கோவில்கள், ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருந்த பங்களாதேஷ் இன்றைக்கு அங்கே மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இந்துஸ் கம்மியா போயிட்டே இருக்கு. இந்த மூணு நாடுமே முஸ்லீம் நாடு. அங்க எப்படி முஸ்லீம்களுக்கு, அந்த நாட்டுடைய மதமே முஸ்லீம் இஸ்லாம், அவங்களுக்கு எதுக்கு பிரச்சனை வரும்? அதனாலதான் முஸ்லீம் சேர்க்கல. ரோஹிங்கியா முஸ்லீம் என்ன பண்ணாங்க கேள்வி. ரோஹிங்கியான்றது முஸ்லீம், ரோஹிங்கியா முஸ்லீம் சொல்லக்கூடாது. ரோஹிங்கியான்னு பர்மாவில் ஒரு பகுதி. அந்த பர்மாவில், அந்த பர்மா நாட்டை சேர்ந்தவன் அவெல்லாம். ஆனால் அவர்களுக்கு அந்த நாடே குடியுரிமை தரமாட்டேங்கிறான். ரவுடி பசங்க மாத்திரம் இல்லை, கொலை கொள்ள எல்லாத்தையும் ஈடுபட்டவர்கள். அந்த நாடு அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க மறுக்கிறது. பங்களாதேஷ் வழியாக இந்தியாவுக்கு வரான். நான் கேட்குறேன், உலகத்தில் ஐஎஸ்ஐ முத்திரிட்டு அக்மார்க் முஸ்லீம் நாடு சவுதி அரேபியா, ஒத்துப்பீங்களா மாட்டிங்களா? அந்த சவுதி அரேபியா ரோஹிங்கியாஸை டிபோர்ட் பண்ணிட்டான். எங்கள் ஊரில் ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் என்பது இந்த எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்பது மாத்திரமல்ல, இந்த பிராந்தியத்திற்கே அச்சுறுத்தல். சொன்னது யாரு? ஷேக் ஹசீனா, பங்களாதேஷுடைய பிரதமர் சொல்றார், ரோஹிங்கியர்கள் எங்களுக்கு பாதிப்பு. அப்ப இஸ்லாமியர்களையும் ரோஹிங்கியும் ஒன்னா சேர்த்தா நம்ம என்ன பண்ண முடியும்? கொள்ளகாரன் கொள்ளகாரன்ல அவன் காலத்து வாங்கிட்டு இருக்கிறேன். நீ நம்மூர் முஸ்லீமுக்கு பிரச்சனைன்னு சொல்லு. ரஜினிகாந்திலிருந்து எல்லாருமே சொல்றாரு நாங்க வரணும். அமித்ஷா சொன்னார், உனக்கு எதாவது பிரச்சனை சொல்லு. இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை? 130 கோடி இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் பாவமாக இருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இந்த திமுக காரங்கிட்டையும் காங்கிரஸ் கட்சிக்காரங்கிட்டையும் அந்த ஃப்ரிஞ்சு குரூப் இருக்கா பாருங்க. இஸ்லாமிய அமைப்புகள் இப்போ பல துண்டாக இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நான் தான் இஸ்லாமியர்களுக்கு தலைவன் காட்ட பார்க்குறான். அதற்காக இந்த தூண்டி விட்டுட்டு இருக்கிறான். நீங்கள் ஐசோலேட் ஆறீங்க. தொலைக்காட்சியில் மக்கள் பார்க்கிறார்கள் உங்களை. தினம் ஆர்ப்பாட்டம், கல்லெறிதல், தலையில தொப்பி போட்டு ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மக்கள் பார்த்து கொண்டு மக்கள் முகம் சுழிக்கிற பண்ண போறாங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா அப்புறம் மொத்தமா ஐசோலேட் ஆயிடுவீங்க. ஒண்ணும் இல்லை, மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இதை திராவிட முன்னேற்ற கழகமும் பின்னாடி விடுதலை சிறுத்தைகளும் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி சொல்றாரு, கருணாநிதி இல்லை என்று சொன்னால், திமுக இல்லை என்று சொன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஐ நான் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கிறார். நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்கிறதில்ல. ஒரு சமுதாயத்தில் மக்கள் ஒரு ஒரு குலத்தில் பிறந்தாலும் அவனை தாழ்த்தப்பட்டவன் சொல்வீங்களா? ஒரு குலத்தில் பிறந்தா எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்? பாரதிய ஜனதா கட்சி பட்டியலின சமுதாயம் தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் ஆர் எஸ் பாரதி சொல்கிறாரு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 8 பேர் ஜட்ஜாக வந்திருக்கிறாங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசுகிறான். இவன் எஸ்சி சமுதாய மக்களுக்காக ஆதரவானவரா? இதைத்தான் உங்களையும் சொல்லுவாங்க, இஸ்லாமிய சமுதாயத்தையும் இப்படி தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எஸ்சி சமுதாயத்தினுடைய எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறான் ஒரு காங்கிரஸ் திமுகவுடைய தலைவன் திருமாவளவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உங்களுக்கெல்லாம் வெக்கமே கிடையாதா? பட்டியலின சமுதாயம் அவங்களுடைய வாக்குகளை வாங்கி அவர்களுக்காகவே வாழ்வதாக சொல்லுகின்றீர்களே திருமாவளவன் அவர்களே, ஒரு கண்டன அறிக்கை உண்டா திமுகவை எதிர்த்து? அப்படி என்னடா பதவி வேணும் உங்களுக்கு? நான் கேட்கிறேன், அப்படி என்ன பதவி வச்சு என்ன பண்ண போறீங்க? உங்களை என்றைக்குமே வாழ விடாத ஒரு இயக்கம் இருக்கும் என்று சொன்னால் திமுக. அது எஸ்சி சமுதாய மக்களுக்காக மாத்திரமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கூட வெறும் வாக்கு வங்கியாகவே தான் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே பயன்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெரியோர்களே. அதனால தான் இந்த சிஏ, நீங்கள் சிஏ ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்டது தான், ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க.
நீங்கள் அடுத்ததுக்கு தயாராகிடுங்க. காமன் சிவில் கோட், யூனிஃபார்ம் சிவில் கோடுக்குன்னு நீங்கள் தயாராகுங்கள். நாங்கள் அதற்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மக்களிடம் நாங்கள் என்ன சொன்னோமோ அதை செய்யாமல் எங்களுடைய ஆட்சி கீழே இறங்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மக் அப்போ தான் ஒருத்தன் கேட்டான், அமித்ஷாட்ட போய் கேட்டான், உங்கள் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் என்னென்னமோ சொல்லியிருக்கிறீங்க, சரி இதையே இப்போ கொண்டு வந்தீங்க, சிஏஏ கொண்டு வந்தீங்க, ஏன் 370 கொண்டு வந்தீங்க, அதையே நீக்கிறீங்க, எவ்வளோ சொல்லியிருக்கிறீங்க, அதெல்லாம் செய்ய வேண்டியதானே. அவர் சொன்னார், தப்பா தம்பி, என்னுடைய தேர்தல் அறிக்கையில் 70 பக்கம் இருக்குது. அந்த 70 பக்கத்தில் 1வது பக்கத்தில் சொன்னதை முதல்ல நிறைவேற்றணுமா, 70வது பக்கத்தில் சொன்னதை நிறைவேற்றணுமான் நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ முடிவு பண்ண முடியாது. ஆனால் 5 வருஷம் முடிஞ்ச உடனே 70 பக்கத்துக்கு முடிவுப்போம், என்ன சொன்னமோ நிறைவேற்றுவோம். அதனால் நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அப்படின்னு நினைக்க வேண்டாம், தயாராகுங்கள். பாரத நாடு உலகின் குருவாக உயர்த்தியே தீருவோம் என்பது எங்களுடைய லட்சியம். அதை நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டுவார். நாம் வந்தால் உங்களோடு, வராவிட்டால் நீங்கள் இல்லாமல், எதிர்த்தால் உங்கள் எதிர்ப்பையும் மீறி பாரதம் உலகின் குருவாக மாறும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன்.